ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கதையில ட்விஸ்ட். இட்ஸ் ஃபர்ஸ்ட். இப்போ நான் சொல்ல போகிற கதை வந்து ஆக்சுவலாக அது கதைன்னு சொல்ல முடியாது, நம்ம லைஃப்பில் நடந்த ஒன்று. நம்ம லைஃப்னா என் லைஃப்பில் நடந்திருக்கு, உங்கள் லைஃப் நடந்திருக்கு, இங்கே இருக்க எல்லா லைஃப்பும் நடந்திருக்கு. ஐ ஹோப் இந்த கதை உங்கள் ஸ்கூல் டேஸ் ரிமெம்பர் பண்ண போது. ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவள் ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறான். செம்ம அழுவேன். அங்கே போய் என்னங்க பண்ணுவாள், ஜஸ்ட்டு வந்துட்டு அவங்க ஏபிசிடி கொடுப்பாங்க, அதை படிக்க சொல்லுவாங்க, அப்புறம் கலர் பண்ணுவாங்க, அப்புறம் சாப்பிட்றது, திரும்ப வர்றது. ஜஸ்ட் ஒரு 4 hours அதுக்கே அப்படி அழுகுறா. ஏன்னா நம்மளும் அப்படி தான் நின்றுருப்போம், நம்ம எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஓடிட்டே இருக்கோம். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே பேக்கில் கழட்டி போட்டு போட்டு டிவியை, அந்த மாதிரி இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் அவளும் ஃபஸ்ட் டே அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போகிறான். வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ ஹாப்பியாக ரிட்டர்ன் ஆகிறான். அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் வளர்ந்துடுறா. இந்த ஸ்கூல் டேஸ்லாம் நம்ம அம்மா வந்து நம்மளை 7 மணிக்கு அறக்க பறக்க எழுப்பி ரெடி பண்ணி 8 மணிக்குள்ளே ஸ்கூல் கேட்டுக்குள்ளே இருக்கணும்னு டேடி கடகடன் வண்டியை ஓட்டி ஒரே கூத்தாக இருக்கும்ல. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொஞ்சம் இப்படி ரெஸ்ட் எடுப்போம், அதுக்குள்ளே மணி 6 ஆயிடும், நம்ம அம்மா அடுத்த அலாரத்தை அடிச்சிருவாங்க, எடுன்னு எடு ஹோம்ஒர்க் பண்ணலாம் எடு எடுன்னு. அவள் ஸ்கூல் லைஃப்பும் இதே மாதிரி போயிட்டு இருக்கு. அடுத்து வந்துச்சுங்க சம்மர் ஹாலிடேஸ். சம்மர் ஹாலிடேஸ் விட்டால் போதும், மேடம் பேகை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க பாட்டி கிட்டே கிளம்புறதுக்கு, அப்புறம் நிறைய டூரிஸ்ட் பிளேஸை சுற்றி பார்க்கறதுக்கு, அப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்கில் போய் நல்லா ஆட்டம் போல, வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு ரோட்டில் விளையாடுறதுக்கு. சம்மர் ஹாலிடேஸ் விட்டால் போதும், அப்படியே சுதந்திரம் கிடச்ச மாதிரி இருக்கா அவன். அப்புறம் மேடம் 9th ஸ்டாண்டர்ட் வந்துடுறாங்க. 9th ஸ்டாண்டர்ட் வந்து வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இனிமேட்டு ஆட்டத்தில் மூட்டை கட்டி வை, ஒழுங்காக படி, 9th ஃபில்டர் பண்ணிவிடுவாங்க, ஸோ ஒழுங்காக படி அப்படின்னு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே டீச்சர்ஸும் வந்துட்டு கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி ஒழுங்காக படிக்கணும், 9th தான் லைஃபு, விட்டால் ஃபுல்லாக போச்சு, நீங்கள் 10th போக முடியாது அப்படின்னு அங்கே ஒரு குண்டை போடுறாங்க. 9th முடிச்சு 10th வரா, 10th வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சொல்றதுக்கு, இந்த மாதிரி 10th தான் லைஃப், 10th விட்டுடனா சுத்தமா போச்சு லைஃபே, ஐயோ மீண்டும் மீண்டுமா, ஒழுங்கா படி ஒழுங்கா படின்னு சொல்லி அவளோட 10th லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து எக்ஸாம் கிட்ட கிட்ட வருது. நம்ம 10th வந்ததும் நம்ம அம்மாக்களோட ரியாக்ஷன், என் பொண்ணு 10th படிக்கிறா, ரொம்ப விழுந்து விழுந்து கஷ்டப்பட்டு படிக்கிறா, ரொம்ப கஷ்டமா இருக்கான் அப்படின்னு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அப்போதான் புக்கை புதுசா ஓப்பன் பண்ணுவோம், திருக்குறள், புறநானூறு இதெல்லாம் இங்க கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குமே உங்களுக்கு, எல்லாமே நம்ம தமிழ் புக்ல இருக்கிறதுதான். திருக்குறளை எழுதியது யார் நீ சொல்லு, பாருங்க காமெடி, நம்ம நண்பன் பக்கத்துல தான் இருப்பான், இருந்தாலும் அதை எழுதுவோம். என்னோட பர்த்டேக்கு இன்வைட் பண்றேன், சப்போஸ் உங்க ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுத சொன்னா, திரும்ப பக்கத்துல இருக்கிற பெரிய தூக்கி போட்டு எழுதுவோம் 10-15 பக்கத்துக்கு, இந்த மாதிரி கொடுத்த கிஃப்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அது ரொம்ப மெமரபிளா இருந்துச்சு, நீ வந்தது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு எனக்கு, இந்த மாதிரி எழுதுவோம். ஆனா பயபுள்ள நம்மளுக்கு நேர்ந்த ஒரு கிஃப்ட் கூட கொடுத்துருக்க மாட்டான். அப்புறம் இந்த எக்ஸாமுக்கு சும்மா படிக்காம ஃப்ரெண்ட் சொல்ற கதையை கேட்டு நம்ம ஒரு சம்மரி எப்பயும் அங்கே எழுதுறதும் இப்படி தான் நடக்கும் இங்கிலீஷ் எக்ஸாம். அடுத்த எக்ஸாம் நம்ம தலைவரோட சப்ஜெக்ட், இவர்கிட்ட கிராஃபு ஜாமெண்ட்ரி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பொழப்பே ஓடி இருக்காது, அதுதான் மேக்ஸ் எக்ஸாம். அடுத்த சப்ஜெக்ட், இதில் இருக்கிற பேரும் நம்மளுக்கு வராது, அதில் வர ஸ்பெல்லிங்கும் நம்மளுக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறது தான் சயின்ஸ் எக்ஸாம். இன்னும் நம்ம பிள்ளைங்க நியூட்டன்ஸை தேடிட்டு இருக்காங்க, நியூட்டன் கிடைச்சா போதும் அவரை உண்டு இல்லைன்னு செஞ்சிருவாங்க. சார் நானே கேட்குறேன் சார், மேலேருந்து செடியிலேருந்து அவர் ஆப்பிள் விழுந்தா அதை சாப்பிட்டு போக வேண்டியதானே சார், எதுக்கு அதோட கிராவிட்டிலாம் கண்டுபிடிச்சிங்க. சயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு, அடுத்து என்னது, நம்ம தலை சோசியல்.
அவங்க நிறைய ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க, அந்த ஹிஸ்ட்ரியோட நம்ம எழுதுவோம் பாருங்க ஹிஸ்ட்ரி, அதுதான் பயங்கரமா இருக்கும். அதுலேயும் இந்த மேப்ஸ், இந்தியா மேப், வேர்ல்டு மேப் இந்த மாதிரி வரும் பாருங்க. அதில் இந்த வேர்ல்டு மேப் வரும்போது ஏஷியா வர வேண்டிய இடத்துல இப்போ நம்ம போய் நம்ம அமெரிக்கா எழுதுவோம் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறோங்க நம்ம. இப்போ யோசிக்கிறேங்க நான், பேசாமல் இந்த இடத்துல நம்ம மேப்பை கூப்பிட்டுருக்கலாமோ, வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரோ. அடுத்து பயந்து பயந்து எக்ஸாம் எல்லாம் முடிச்சிடும், அடுத்து ஒரு 10 நாள் அப்படியே ஃப்ரீயாக ஜாலியாக இருப்போம் இந்த டென்ஷனும் இல்லாமல். அப்போ தான் ஒரு மெசேஜ் வரும், இந்த டேட் அன்னைக்கு உங்களோட ரிசல்ட் வெளிவரப்போகுது அப்படின்னு டிவியில் சொல்லுவாங்க. நம்ம அந்த ஃபோனும் கையுமா இங்கேயும் அங்கேயும் அலைவோம் பாருங்கள். எப்போ அந்த ரிசல்ட் வந்து பாஸ் அப்படின்னு வருதோ அப்போ தாங்க உயிரே வரும். இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பார்க்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா, பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பார்க்குற. அந்த பொண்ணு இதே மாதிரி 10th எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு 11th ஸ்டாண்டர்ட் வரா, அப்போ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க. என்ன குரூப் எடுக்க போற? What stream do you want to take? அப்போதான் அம்மா டாக்டர் படிக்கிறதுக்கு குரூப் எடு அப்படின்வாங்க. நம்ம அதில் ஒரு பிட்டை போடுவோம், இல்லைம்மா இல்லை, டாக்டர் படிக்கணும், நீட் எழுதணும், நிறைய படிக்கணும், அதுக்கு நிறைய செலவாகும், 5 வருஷத்துக்கு மேலே ஆகும் இப்படின்னு ஒரு பிட்டை போடுவோம். அடுத்து அவங்கள ஸ்லாஷ் பண்ணிட்டு வந்தா இந்த பக்கம் டேடி, இன்ஜினியரிங் எடு அப்படின்வாங்க. அதுக்கும் நம்ம ஒரு பிட்டை போடுவோம், இன்ஜினியரிங் எடுத்துட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, என்னையும் அப்படி ஆக்க போகிறீங்களா அப்படின்னு ஒரு பிட்டை போடுவோம். அடுத்து சரி ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்போம், அவன் காமர்ஸ் எடுன்னுவான், காமர்ஸ் எடுத்து நம்ம பிகாம் பண்ணலாண்டா, ஜாலியாக ஈஸியாக இருக்கும் அப்படின்வான். ஆனால் இதெல்லாம் விட்டு நம்ம என்ன எடுப்போம், ஐடி, அதில் வேல்யூ நிறைய இருக்குது, நிறைய ஜாப் இருக்குது, எப்போவுமே ஜாபில் தான் இருக்கும், இதுக்கு ஜாப் இல்லாத வேர்ல்டே இல்லை அப்படின்னு நம்ம போய் அதில் விழுவோம். அந்த பொண்ணு பயங்கரமா அழுறா, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அழுததை விட பயங்கரமாக அழுகுறா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கட்டிப்பிடிச்சி அழுகுறா, அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து அழுகுறா. தைரியமா போ, திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா, இந்த லைஃப் திரும்ப வரப்போறது இல்லை, அதனால அவள் அவ்வளோ ஃபீல் பண்ணுறா. அந்த அந்த மூமெண்ட் இருக்கும் பாருங்க, இனிமேல் இந்த ஸ்கூலுக்கு வர மாட்டோமா, இந்த பென்சில் உட்கார மாட்டோமா, இந்த போர்டில் வந்து டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்க மாட்டாங்களா, நம்ம டீச்சரை பார்க்க மாட்டோமா, நம்ம அந்த டைமில் கூட டீச்சர்ஸ் இந்த சாரி கட்டி நல்லாயிருக்காங்களா, இந்த சாரி கட்டி நல்லாயிருக்காங்களா அப்படின்னு ரசிப்போம். இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாதா, இவ்வளோ ஏக்கம் இருக்கும் பாருங்கள். And the twist of the story is, she is the girl who cried at the beginning to go to school without knowing the value of the school life. Now, she is at her end of the school life. She came to know this life is really can't able to come anymore. So she cried more than before. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ணா கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் நிறைய ஸ்டோரி பார்க்க கதைலா ட்விஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்போம் நண்பா நாளைக்கு, கிளம்புறேன் தாட்டா, பாய் பாய் இன்னைக்கு.